மின் கட்டண கணக்கீட்டில் குளறுபடிகள் ஏதும் இல்லையா? தமிழகம் மின்மிகை மாநிலமா? அதிமுக அரசில் மின்வெட்டே இல்லை என்பது உண்மையா? அமைச்சர் தங்கமணியின் கருத்து உண்மையா? தமிழகத்தின் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கீழ்கண்ட மூன்று விஷயங்கள் பிரதானமாக முன்வைக்கிறார். ஒன்று, மார்ச் ஜூன் மாதங்களில் மின்கட்டண கணக்கீட்டில் குளறுபடிகள் ஏதுமில்லை, அதனால் யாரும் பாதிக்கப்படவில்லை. இரண்டு, கடந்த பத்தாண்டுகளில் மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக மின்வெட்டே இல்லை. மூன்று, தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது. இந்த மூன்று கூற்றுகளுமே உண்மைக்கு மாறானவை. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். மின் கட்டண கணக்கீடு. நான்கு மாதங்களுக்கான மின் கட்டணத்தை இரண்டு தவணைகளுக்குள் சமமாக பிரித்திருப்பதாக அமைச்சர் கூறுகிறார். இதனால் நிச்சயமாக நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள். உதாரணமாக, நான்கு மாதங்களுக்கும் ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக 1020 யூனிட் மின்சாரம் செலவு செய்ததாக வைத்துக் கொள்வோம். அமைச்சர் சொல்கிறபடி இதை சரிமாறாக பிரித்தால் இரண்டு மாதத்திற்கு தலா 510 யூனிட்டுகள் வரும். 510 யூனிட்டிற்கு 1846 ரூபாய். எனவே நான்கு மாதங்களுக்கும் அந்த வீட்டுக்காரர் 3692 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டும். மாறாக முதல் இரண்டு மாதம் அவர் 500 யூனிட் செலவழித்திருந்தார், அடுத்த இரண்டு மாதம் 520 யூனிட் செலவழித்திருந்தார் என்றால் கட்டணங்கள் முறையே 1130 ரூபாய் மற்றும் 1912 ரூபாய், அதாவது மொத்தம் 3042 ரூபாய் வரும். இரண்டுக்குமான வேறுபாடு 650 ரூபாய். இன்னொரு நுகர்வோரை எடுத்துக்கொள்வோம். நான்கு மாதங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அவர் 420 யூனிட் பயன்படுத்தியிருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் சமமாக பிரித்தால் 520 ரூபாய் செலுத்த வேண்டும். 200 கூட்டல் 220 என்று பிரித்துக் கொண்டால் 460 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அமைச்சர் சொல்வது போல் உண்மையல்ல என்பதற்கு இந்த இரண்டு உதாரணங்களும் போதுமானது. முதல் உதாரணத்தின்படி 650 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும். இரண்டாவது உதாரணத்தின்படி 60 ரூபாய் கூடுதலாக செலுத்த வேண்டும். இந்த லிங்கை பயன்படுத்தி கணக்கிட்டுக் கொள்ளலாம். இரண்டு மாதமும் சமமாக வந்திருக்க கூடாதா என்ற கேள்வியை ஒருவர் எழுப்பக்கூடும். வந்திருக்கலாம் தான். ஆனால் சமமாக வராத நுகர்வோருக்கு ஏன் கூடுதலாக கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. வீட்டில் கொரோனாவின் காரணமாக ரீடிங் எடுக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்ற ஒரு நியாயமான கேள்வி எழுப்பப்படும். அதற்கு கொரோனாவிற்கு முந்தைய கடைசி கணக்கீட்டு காலத்தில் என்ன கட்டணம் செலுத்தியிருக்கோமோ அதையே அடுத்த இரண்டு கணக்கீட்டு காலத்திற்கு எடுத்துக்கொள்வதால் அரசுக்கு பெரிய நஷ்டம் வந்துவிடாது. ஆனால் தனிப்பட்ட நுகர்வோர் யாரும் பயன்படுத்தியதற்கு அதிகமாக பணம் செலுத்தும் தற்போதைய நிலை இருக்காது. கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக அரசு எடுத்த முயற்சியால் மின்வெட்டே இல்லை என்பது உண்மையா? அதிமுக அரசின் இந்த பத்தாண்டு காலத்தில் சில திட்டங்களுக்கு அறிவிப்புகள் செய்யப்பட்டாலும் அந்த அனல் மின் திட்டத்திலிருந்து இன்று வரையிலும் 1 மெகாவாட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை. மாறாக 2006 முதல் 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது பல திட்டங்களை துவக்கி அவையெல்லாம் இந்த பத்தாண்டுகளில் செயற்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. அப்படி வந்த அனல் மில் திட்டங்களின் காரணமாக மட்டும் 2800 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது கீழே உள்ள பட்டியலில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக அரசு எடுத்த முயற்சியால் மின்வெட்டே இல்லை என்பது உண்மைக்கு மாறானது. அவர்கள் அதிகபட்சமாக அதிமுக ஆட்சி காலத்தில் மின்வெட்டே இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். மின்மிகை மாநிலமா தமிழகம்? தன்னிறைவு மாநிலம் என்றால் தனக்கு தேவையான அளவிற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்கிறது என்று பொருள். மின்மிகை மாநிலம் என்றால் தேவைக்கும் அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று பொருள். தேவைக்கும் அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் அது வேறு நிறுவனங்களுக்கோ வேறு மாநிலங்களுக்கோ விற்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டும் நடைபெறவில்லை. மாறாக 19/7/2020 அன்று 3580 மெகாவாட் மின்சாரம் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தின் கணக்குப்படி இது நீண்டகால இடைக்கால உடனடிய தேவைக்காக வெளிச்சந்தையில் வாங்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறது. தமிழகத்தின் தேவைக்காக தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதை தன்னிறைவு என்று சொல்வதே தவறு. மின்துறை அமைச்சர் கூடுதலாக சென்று அது மின்மிகை மாநிலம் என்று கூறியிருப்பது இந்த அரசு ஏதாவது ஒன்றை சொல்லி தாங்கள் சிறப்பாக பணிபுரிவதாக மாறு தட்டிக் கொள்வதற்கு முயற்சிக்கிறது என்பதை தவிர வேறொன்றுமில்லை.